ஹாய் யூடியூப் வியூவர்ஸ், இது உங்களுடைய சேனல் சிஎஸ்சி தமிழ் டெக். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா, ஒரு ஜாவா ஃபைல எப்படி நம்ம சிஎம்டி கமெண்ட் மூலம் ரன் பண்ணி பார்க்கலாங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா, ஜாவா ஃபைல அதிகமா எக்லிப்ஸ் கம்பைலர் தான் அதிகமா ரன் பண்ணுவாங்க. ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிள்ஃபையாகவும் இருக்கும், உங்களுக்கு எரர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஆனா சிஎம்டி கமாண்ட்ல ரன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் கொஞ்சம் கஷ்டம் சொல்லலாம். ஏன்னா அதுல எரர் ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் நிறையவே கஷ்டம் சொல்லலாம். சிஎம்டி கமாண்ட்ல ஜாவா ஃபைல் எக்ஸிக்யூட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில அதிகமா பண்ண மாட்டாங்க. அவங்க எக்லிப்ஸ் கம்ப்ளையர் வச்சு ஈஸியா ரன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே. சோ வாங்க, நம்ம போய் இப்ப நம்ம ஜாவா ஃபைல எப்படி சிஎம்டி கமாண்ட்ல ரன் பண்றதுங்கிறத நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய முதல் கடமை என்னன்னா, உங்களுடைய கணினியில கண்டிப்பா ஜாவா இன்ஸ்டால் பண்ணியே இருக்கணும், ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணியே இருக்கணும். சிஎம்டி கமாண்ட்ல ரன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பெட்டர் வெர்ஷன் நான் என்ன சொல்லுவேன், 7.something வெர்ஷன் தான் நான் பெட்டர்னு சொல்லுவேன். இது உங்களுக்கு ஆரக்கிள் வெப்சைட்ல கண்டிப்பா கிடைக்கும், ரொம்ப பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் நான் காட்டுறேன். கம்ப்யூட்டர் வாங்க, சி ப்ரோக்ராம் ஃபைல் அண்ட் தென் ஜாவா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிகே 1.7.0 சம்திங் வெர்ஷனாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் தான் எனக்கு ரன் ஆகுது சிஎம்டி கமாண்டில், அதனால நான் இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, செகண்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு ஜாவா ஃபோல்டரை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் பார்ட்டிசிப் பண்ணி வச்சிருக்க எந்த டிரைவில் வேணா ஒரு ஜாவா ஃபோல்டர் கிரியேட். மேக்ஸிமம் நீங்கள் சீல கிரியேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீல ஆல்ரெடி ஜாவாங்கிற ஃபோல்டர் இருக்கும், ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாங்கிற ஃபோல்டர் இருக்கா. ஸோ அதனால இது நீங்க சீல நீங்க கிரியேட் பண்ண தேவையில்லை. டி இ இல்ல ரெண்டுல எதுல வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டில கிரியேட் பண்றேன் ஜாவாங்கிற ஃபோல்டர். ஸோ நான் ஆல்ரெடி ஜாவாங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன், என் ஃபோல்டர் எம்டியா தான் இருக்கு. ஓகேங்களா, ஜாவா ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிட்டேன். மூணாவது ஸ்டெப், நீங்க உங்களுடைய எடிட்டர் ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராம் டைப் பண்ணி சேவ் பண்ற லொகேஷன்ஸ்னா மூணாவது ஸ்டெப் நான் பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுடைய எடிட்டரை சர்ச் பண்ணிக்கோங்க. நோட் பேட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், என்னுடைய எடிட்டர் நோட் பேடு. நோட் பேட்ல தான் கண்டிப்பாக நீங்கள் டைப் பண்ணணும் ஜாவா ஜாவா கோட்ஸ். ஆனால் நோட் பேட்ல பண்ணலாம், எக்ஸிக்யூட் ஆகும், நான் இது சொல்லல. ஓகே, இப்போ நம்ம கோடிங்ஸை நம்ம டைப் பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் கோடிங்ஸ் டைப் பண்ணுறது லேட் ஆகும், அதனால நான் ஆல்ரெடி இருக்கிற கோடிங்கை நான் எடுத்து நான் வைக்கிறேன். ஸோ இதை நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்க கோடிங். இது என்ன கோடிங்னா, மல்டி டேபிள் கோடிங். அதாவது நீங்கள் கொடுக்குற ஒரு டிஜிட் நம்பரை 10 டைம்ஸ் உங்களுக்கு மல்டிபிள் பண்ணி காட்டும். அதுதான் அதுக்கான கோடிங் தான் இந்த கோடிங். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு உங்களுடைய எடிட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட எடிட்டரில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் கோடிங்கை டைப் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஃபைலை ப்ரெஸ் பண்ணுங்கள், சேவ் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் ஜாவான்னு கேட்டுன்னு வச்சுருந்த பார்த்தீங்களா, அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் டி கோலனில் நான் ஜாவாங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எந்த டிரைவில் ஜாவாங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணாலும் அந்த டிரைவுக்குள்ளே போய் ஜாவா ஃபோல்டருக்குள்ளே போய் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டி டிரைவில் ஜாவாங்கிற ஃபோல்டரை கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் அதுக்குள்ளே போய் தான் சேவ் பண்ணுறதுக்கான லொக்கேஷனை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ப்ரோக்ராம் ஃபைலுடைய நேம் கொடுக்கணும், இதுதான் அவசியம். ப்ரோக்ராம் ஃபைல் நேம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சிஎம்டி கமாண்டில் உங்களுக்கு ரன் ஆகவே ஆகாது. ஆனால் எக்லிப்ஸை நீங்கள் எந்த பேர் வேணால் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது ஃபைல் நீங்கள் எந்த நேம் கொடுத்து வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு நான் எக்லிப்ஸை எப்படி ரன் பண்ணுற, ஜாவா ஃபைல் எப்படி ரன் பண்ணுறதும் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் நேம் ஏதோ அதை தான் நீங்கள் உங்களுடைய ஃபைல் நேமாக கொடுக்கணும். என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் நீ அடுத்துக்க நேம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இருக்குது. ஸோ இதை தான் மல்டிபிள் டேபிள் தான் நான் மல்டிபிள்னு டைப் பண்ணியிருக்கேன். இந்த மல்டிபிள் மல்டிபிள் நேமை தான் நான் என்னுடைய சேவ் ஃபைல் நேமாக கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மல்டிபிளை நான் காப்பி பண்ணிக்கிறேன், திருப்பி சேவ்ஸ் கொடுக்குறேன். என்னுடைய சேவ் லொக்கேஷன்ஸ் ஜாவா ஃபோல்டர் தான், கிரியேட் பண்ண ஜாவா ஃபோல்டர் தான் இருக்குது. இதோட ஃபைல் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மல்டிபிள் வந்துருச்சு, டாட் ஜாவா எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். டாட் ஜாவாங்கிற ஒரு ஃபைல் ஃபார்மட்டை, ஏன்னா ஜாவா ஃபார்மட்டை தான் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ இப்போ நான் டாட் ஜாவான்னு கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் சிஎம்டி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு சிஎம்டி கமாண்ட் ரொம்ப ஓப்பன் ஆயிரும்.
சிலமா ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டிய கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் டைரக்டரி, அதாவது சிடி டபுள் டாட். சிடி டபுள் டாட் எது கொடுக்கறோம்னா உங்களுடைய கரண்ட் டைரக்டரியில இருந்து உங்களுக்கு பேக் டைரக்டரி போறதுக்கு தான் உங்களுக்கு சிடி டபுள் டாட் கொடுக்குறோம். அதாவது எம்எஸ் கார்த்திகானுங்கிற ஒரு டைரக்டரியில இருந்து இப்ப எனக்கு யூசர்ஸ் டைரக்டரிக்கு இது போகணும்னா நான் சிடி டபுள் டாட் கொடுத்துருக்கேன். இது நீங்க சிடி கொடுக்காம வெறும் டபுள் டாட் கொடுக்காம வெறும் சிடி மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார்த்திகானுங்கிற டைரக்டரியிலே தான் இருக்கும். வேணா உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா அதுல இருக்கு பாத்தீங்களா, கார்த்திகான் 78 டைரக்டரியில தான் இருக்கு. நீங்க சிடி டபுள் டாட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்த்திகான் டைரக்டரி போய் இப்ப யூசர்ஸ் டைரக்டரி உங்களுக்கு வந்துடும். நான் என்டர் பண்றேன். ஓகே, இப்ப எனக்கு அது ஃப்ரண்ட் டைரக்டரி ரிமூவ் ஆகி இப்ப எனக்கு பேக் டைரக்டரியான யூசர்ஸ் வந்துருச்சு. ஸோ நான் யூசர்ஸ் டைரக்டரி நம்ம ரிமூவ் பண்ணணும், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிடி டபுள் டாட். ஸோ யூசர்ஸ் டைரக்டரியும் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், சி டிரைவ் கோல் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா ஜாவா ஃபைல்ஸ், அதை நம்ம இங்கே லொகேட் பண்ண போறோம் எந்த டிரைவ்ல இருக்குன்னு. இப்போ நான் எந்த டைவில் சேவ் பண்ணியிருக்கேன், டி டிரைவில் தான் நான் ஜாவாங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா ஜாவா ஃபோல்டர். ஸோ இது என்ன டிரைவில் இருக்குது, டி டிரைவில் இருக்குது. ஓகே, இப்போ நான் டி டிரைவ் இங்கேனா கொடுக்குறேன். நீங்கள் ஸ்மால் டி போடலாம், இல்லை கேபிட்டல் டின்னு கூட போடலாம். இப்போ நான் கேபிட்டல் டி போட்டு ஒரு கோலன் போட்டு என்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு சி டிரைவாக இருந்தது இப்போ எனக்கு டி டிரைவாக மாறிடுச்சு. ஸோ இது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், ஜாவாவுடைய பாத் ஃபைலனா ஜாவாவுடைய பாத் அட்ரஸ் இன்க்ளூட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட், செட் பாத், செட் பாத் சீக்வல் டு போட்டு உங்களுடைய ஜாவா ஜாவா இன்ஸ்டால் பண்ணிக்கும் பார்த்தீங்களா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல உள்ள பாத் அட்ரஸ் எடுத்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சிடிவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ப்ரோக்ராம் ஃபைல்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் ஜாவா ஃபோல்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுடைய ஜெடிகே இன்ஸ்டால் ஆயிருக்கும். அதில் ஜெடிகே 1.something வெர்ஷன் ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் பின்னை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம உள்ளே போயிட்டோம். இப்போ இதுதான் நம்மளுடைய பாத் அட்ரஸ். இந்த பாத் அட்ரஸ் எப்படி எடுக்கிறது, ஒன்றும் இல்லை. இப்போ இதே பாக்ஸில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மார்க் ஆயிரும். மார்க் ஆகிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. திருப்பி உங்களை கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒரு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாத் அட்ரஸ் எடுத்துக்கும். ஓகே, இப்போ நம்ம பாத் அட்ரஸை இது நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்து என்ன போகிறோம், நம்ம எந்த ஃபைல நம்ம சேவ் பண்ணி வச்சோம், நம்ம டாட் ஜாவாங்கிற ஃபைல, அதாவது நம்ம ஜாவாங்கிற ஃபோல்டரை கிரியேட் பண்ணி தான் அதுக்குள்ள சேவ் பண்ணி வச்சோம். நீங்கள் டி டிரைவில் போய் இந்த ஜாவாங்கிற ஃபோல்டர் தான், ஜாவா ஃபோல்டருக்கு தான் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளுடைய ப்ரோக்ராம் ஃபைல்ஸை. ஸோ இந்த ஜாவா ஃபோல்டர் தான் இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இன்க்ளூட் பண்ண போகிறோம். இந்த ஜாவா ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆல்ரெடி நம்ம டி பார்த்து நம்ம ஜாவா ஃபோல்டர் இருக்கிறத லொக்கேஷனாக கொடுத்துட்டோம். அதில் செட் பார்த்து எக்ஸிக்யூட் பண்ண எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கூடிய பாத் அட்ரஸ் ஜாவா பாத் அட்ரஸையும் கொடுக்கும். இதுக்கு என்ன பண்ணுறோம், ஜாவா ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம ஃபைல்ஸ் இருக்கு, அந்த ஜாவா ஃபோல்டர் இங்கே நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சிடி சேஞ்ச் டைரக்டரி ஸ்பேஸ் ஜாவா கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜாவா ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள டைரக்டரி ரூட் ஆயிரும். ஓகேங்களா, இதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், இதுக்கடுத்து நம்மளுடைய ப்ரோக்ராம் ஃபைலை கம்பைல் பண்ண போகிறோம். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, ஜாவா சி, அதாவது ஜாவா கம்பைலுங்கிற கமாண்டை இங்கே நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ ஜாவா சி ஜாவா கம்பைல் கொடுத்து நீங்கள் என்ன உங்களுடைய ப்ரோக்ராம் ஃபைலில் நீங்கள் எப்படி சேவ் பண்ணியிருக்கீங்க அதே தான் இங்கே நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. அதாவது என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணீங்க, மல்டி டேபிள் கொடுத்து தான் சேவ் பண்ணீங்க, அதே நேம் தான் இங்கேயும் கொடுக்கணும். ஓகேங்களா, மல்டேபிள் டாட் ஜாவா, ஜாவா சிங்கிறது என்னது, ஃபைல் கம்பைல் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்டு. மல்டேபிள் டாட் ஜாவாங்கிறது என்னது, இது நம்மளுடைய ஃபைல் நேம், இது நம்மளுடைய ஃபைல் நேம். ஓகேங்களா, இப்போ நான் என்டர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் எரர் இருந்தால் சம்திங் எரர் காட்டும். உங்களுக்கு எரர் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டெப்பு போயிடும். இப்போ எனக்கு எரர் இருந்தால் எரர் காட்டும், இல்லைனா நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். ஓகே, இப்போ எனக்கு எந்த எரரும் இல்லை, அதனால எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடிஷ்னலாக கிளாஸ் ஃபைல்ஸ் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுக்குள்ள நான் கிளாஸ் ஃபைல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு ரொம்ப டீப்பாக போகும், அதனால உங்களுக்கு ரன் பண்ணுற மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட், ஜாவா ஜாவா ஸ்பேஸ் உங்களுடைய ஃபைல் நேம் மட்டும் போட்டால் போதும், எக்ஸ்டென்ஷன் வேணாம், அதாவது என்ன ஃபார்மெட்டில் இருக்கிறது நீங்கள் போட வேணாம். மல்டேபிள் ஓகே, நீங்க அந்த டாட் ஜாவாங்கெல்லாம் போட தேவையில்லை, நம்ம கம்பைல் பண்றது மட்டும் போட்டா போதும். ஓகேங்களா, இப்ப ஜாவா மல்டேபிள்ங்கிறத
டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிரும். என்னுடைய ப்ரோக்ராம் எந்த ஒரு ஏரர் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஸோ என்டர் தான் டேபிள் நம்பர் கேட்குது. இப்போ நான் எந்த நம்பர் எனக்கு 10 வாட்டி மல்டிபிள் ஆகணும், இது என்னுடைய சூஸ், இது என்னுடைய சாய்ஸ் தான். இப்போ நான் 7 நம்பர் கொடுக்குறேன். 7 கொடுத்து ஒரு என்டர் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்த நம்பர்ல இருந்து 10 டைம்ஸ் உங்களுக்கு மல்டிபிள் பண்ணி காமிச்சோம். ஸோ பார்த்தீங்கன்னா 1 எனக்கு 10 வரைக்கும் இப்போ காமிச்சிருக்கு. 1-10 வரைக்கும் எனக்கு மல்டிபிள் ஆகி காமிச்சிருக்கு. ஒரே நிலையில பார்த்தாலும் மொபைல் எடுத்தோம். ஓகே, தட்ஸ் ஆல். ஆசம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு ஜாவா ஃபைல எப்படி சிஎம்டி கமாண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ண எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு டியூட்டரியல காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் நீங்க லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு இந்த கமாண்ட்ஸ்ல எதுவும் டவுட்னா நீங்க எனக்கு கமாண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி கேட்கலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.